ஹே ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ப்ரிசனர் ஆஃப் கேம். கண்டினியூவாக நாம் என்எஃப்எஸ் ஹீட்டு தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் அதே தான். அண்ட் இது வரைக்கும் ப்ரிசனர் ஆஃப் கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கேம்குள்ளார போகலாம். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ப்ளே பண்ண ஆரம்பித்தாச்சு. அண்ட் இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்னென்னா நம்ம ரிப் லெவல் 11 பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். அதனால் நம்ம ஆனாவை மீட் பண்ண போகிறோம். ஸோ ஆனாவை செலக்ட் பண்ணலாம், அந்த இடத்துக்கு போகலாம். ரெண்டு இடத்துல ஆனாவோட லொக்கேஷன் காமிக்குது, ஒவ்வொன்றா போகலாம். ஆனால் ஆனாவை மீட் பண்ணுற இடத்துல ரேஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ரெக்கமெண்டட் பவரில் காமிச்சிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரேஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் நைட் போலீஸ் சேஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இப்போது லைட்டாக ஃப்ரீயாக இருக்கும். திரும்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஓகே, நான் பாட்டுக்கு ஹீரோ மாதிரி ஓடிட்டு போயிட்டுருக்கேன். வேகமாக இவன் மேலே விட்டு தூக்க போகிறேன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், ஏன்னா மீட் பண்ணதுக்கப்புறம் ரேஸ் இருந்தால் ரேஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஸ்டோரி வருதா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். பார்த்தா தான் தெரியும். On that thing. Downhill looks pretty fast. Look, I got some money. I could... No, thanks. I appreciate it, but this is on me. So, okay guys, பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆனாவுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ போய் மீட் பண்ணலாம். டேக் ஆன் ஆஸ்கார் அப்படின்னு ஒரு மிஷன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ ரேஸாக இருந்தால் அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, ரேஸ் தான், அதுவும் நைட் டைமில் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபினிஷ் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேப் தான் போல். அண்ட் இந்த ரேஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்க போது. ஏன்னா லேப்போட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறத விஷயம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. கொஞ்சம் பெருசாக தான் இருக்க போது. அண்ட் இது ஹைவேலே இல்லை இந்த ரேஸ். ஸோ ஆப்போசிட்டில் வேறு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும் போல். அண்ட் நைட் ரேஸுங்கிறதுனால போலீஸ் இருப்பாங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, ஆப்போசிட்டில் போலீஸ். ஓ மை காட், செத்தேன் நான். ஓகே, பட் நான் ஃபுல் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்ததுனால கார் திரும்ப, அதாவது போலீஸ் கார் என்னோட சைடில் யூ-டர்ன் அடிக்கிறதுக்குள்ளாரே நான் அவங்களோட ட்ரேசிங் டிஸ்டன்ஸை வந்து தாண்டிட்டேன். ஓகே, திரும்ப ஆப்போசிட்டில் இன்னொரு போலீஸ். மேப்பில் தெரியுது பட் பக்கத்து தெருவில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் மாட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் கிராஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இன்னும் ரேஸ் ஃபினிஷ் பண்ணல, ரொம்ப தூரம் இருக்குது. ரேஸ் ஃபினிஷ் பண்ணணும். எனக்கு பின்னாடி வரவன் அவன் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான். அதாவது அது யாரும் இல்லை, அது ஆனா தான். ஆனா போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான்.
ஓகே நான் முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக போயிட்டு தான் இருக்கிறோம். ஓகே இருந்தாலும் நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா ரேஸ் ஃபினிஷ் ஆக போகுது, பட் பார்த்தீங்கன்னா போலீஸ் சேசிங் இன்னும் அப்படியே தான் இருக்குது. நான் சீக்கிரம் போய் சேஃப் ஹவுஸை ரீச் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஓகே இது ஸ்டோரி மோட், ஸோ ஸ்டோரி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீட் லெவல் காமிக்கலை, ஏன்னா நம்ம ஆனாவை தான் மீட் பண்ணோம், அதனால தான் சொல்கிறேன். Got some good news. Yes, that's just the start we wanted. Okay, you know where the next one is. ஓகே நம்ம ரேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆனா கூட இல்லை, அந்த ஆஸ்கார் மிஷன் ஸ்டார்டர்னு வச்சுக்கலாம். ஸோ ஆஸ்கார்னு ஒருத்தன் கூட தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேஸ் பண்ணோம். அண்ட் திரும்ப இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனாவை காமிக்குது, அதாவது ரெண்டு இடத்துல ஆனாவோட லொக்கேஷன் இருந்துச்சுல, அதை தான் நான் சொல்ல வரேன். போலீஸ் இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மேப்பில் தெரியுது, ரெட் கலரில் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா கராஜ் கிட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க போல். அண்ட் நம்ம ஆனாவை மீட் பண்ண ட்ரை பண்ணணும், வேறு ஒரு வழியை சூஸ் பண்ணணும். அண்ட் அவங்க காட்டுற ஒரே வழி தான். ஓகே நம்ம போகலாம், போலீஸ் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எஸ்கேப் ஆயிடலாம். காரை ஃபுல் ஸ்பீடில் ரன் பண்ண வேண்டியது தான். ஓகே கைஸ் நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன், போலீஸ் எதுவும் குறுக்க வராமல் இருந்தால் பரவாயில்ல. ஓகே நான் கேட்டால் வந்துட்டேன், ஆனாவோட டேங்க தான் இருக்குது, நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இதுவும் ரேஸாக தான் இருக்க போது, டேக்கன் நரி அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ அந்த நரிங்கிறது யாருன்னு தெரியல. ஸோ ஓகே கைஸ் இந்த ரேஸையும் நம்ம ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ரீசை ஃபினிஷ் பண்ண ஆனா கூட ஏதாவது ஸ்டோரி வரும்னு நினைக்கிறேன். ஓகே நாரிங்கிறது ஒரு பொண்ணு போல, அண்ட் அவரோட காரோட பவர் என்னோட காரை விட கம்மியாக இருக்கிறனால என்னால் அவளை ஈஸியாக போய் மீந்த முடியுது. பட் இருந்தாலும் அவள் என் கூடையே தான் வந்துட்டுருக்குறான். ஸோ நான் காரை ஸ்லோ பண்ணாமல் ஓட்டியாகணும். அண்டு இந்த ரேஸ் கஷ்டமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரோடை பார்த்தா பயமாக தான் இருக்குது. மழை வேறு வருது, டிராஃபிக் அதிகமாக இருக்குது, பெண்டும் அதிகமாக இருக்குது, ரோட் வேறு சின்னதாக இருக்கா, அதனால தான் அட்லீஸ்ட் டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் வந்து பரவாயில்ல. ஸோ நிறைய டஃப் இருக்குங்க, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ் நான் இன்னும் நரிக்கு முன்னாடி தான் இருக்கேன், இன்னும் போலீஸ் யாரும் கொடுக்க வரல.
கார்டியன் அவங்க எல்லாரையும் மேலே ஏற்றிருப்பேன். ஓகே போலீஸ் வந்துட்டாங்க. அடச்சா போச்சுடா. ஐயோ அந்த வண்டி மேலே வேற இடிச்சிட்டேன். வண்டி மேலே இடிக்காமல் இருந்தால் கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து எஸ்கேப் ஆயிருக்கலாம். பட் நான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன். இங்கே வேறு ரேஸில் ரெண்டே பேர் தான், ஒன்று நேரி இன்னொன்று நான். நேரி எனக்கு பின்னாடி ரொம்ப தூரத்தில் வருதுனால நேரி மாட்ட மாட்டேன். பட் நான் காலி போலீஸ் என் பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க. போலீஸோட கார்லாம் பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் இருக்குது. பட் நம்ம எவ்வளோ சூப்பர் கார்ஸ் வச்சுருந்தாலும் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் நம்மளை ஈஸியாக வந்து பிடிச்சிடுறாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அவங்களோட கார்லாம். அவங்க காரில் பாருங்களேன் சிம்பிளாக தான் இருக்குது. பட் செம்ம ஃபாஸ்ட்டாக போகும் போலீஸ் கார்லாம். ஓகே இது வரைக்கும் ஒரு போலீஸ் தான் இருந்தாங்க, இப்போ ரெண்டு போலீஸ். அதுவும் இல்லாமல் கீழே ஹீட் லெவல் பார்த்தீங்கன்னா 2 காமிக்குது. அதாவது காப் சேஸ் பை 2 காமிக்குது. ஸோ ஓகே ஸோ ரெண்டு காப் இருக்காங்க. ரேஸ் ஃபினிஷ் ஆக போகுது. ஓகே இந்த ரேஸ் எப்படி ஒன்று ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்படியே போகலாம். ஓகே அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். சூப்பர் காய்ஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்டேருந்து எப்படியும் வந்து நான் எஸ்கேப் ஆகிட்டேன். அண்ட் இது ஸ்டோரி மோடுங்கிறதுனால அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளாக் ஆகி எடுத்து வேறு வரதுக்காக அப்படியே மாறிடுச்சு. ஸோ பார்க்கலாம். பட் இங்கே ஸ்டோரி எதுவும் வரல, என்ன தெரியல. ஸோ இருக்கட்டும். ஓகே இப்போ ஆனால் தான் பேசுகிறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரேஸ் இருக்குது. ஆனாவை மீட் பண்ணதில் ரெண்டு ரேஸ் கிடச்சிச்சு. அந்த ரேஸை மீட் பண்ணோம், அந்த ரேஸை ஃபினிஷ் பண்ணோம். பட் இப்போ போலீஸ் வேறு இருக்கிறாங்க. போலீஸ்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும். நம்ம சேஃப் ஹவுஸ் போகணும். சேஃப் ஹவுஸ் போனால் தான் நம்ம பண்ணதுக்கான பலன் கிடைக்கும், அது ரிவார்ட்லாம். ஸோ அதான் நைட் டைம் ரேஸை ஃபினிஷ் பண்ணணும்னா சேஃப் ஹவுஸ்க்கு போகணும். அதுதான் ரூல்ஸ். ஸோ நம்ம சேஃப் ஹவுஸ்க்கு போகலாம். பட் நடுவில் போலீஸ் இருப்பாங்க, வேறு வழியே கிடையாது. போலீஸ் கிட்ட மாட்டாமல் இருந்தால் நல்லது. போய் பார்க்கலாம். ஓகே காய்ஸ் நான் இப்போ பார்த்தீங்கன்னா சேஃப் ஹவுஸ்க்கு தான் போயிட்டுருக்கேன். நடுவில் போலீஸ் யாரும் வந்துடக்கூடாது. ஓகே சூப்பர், நான் சேஃப் ஹவுஸ்க்கு வந்துட்டேன். அண்ட் இந்த நைட்டும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் ரேஸும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஓகே காய்ஸ் எப்படி வந்து நான் போலீஸ்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். அண்ட் என்னோட ரெப் லெவலும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரேஸ் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வரைக்கும் பிரிசனர் ஆஃப் கேம்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு ரேஸில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.